வணக்கம் சிவாஜி முருகனேயர்களே. நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுடன் நடித்த அனுபவத்தை பற்றி கூறுகிறார் நடிகை விஜயகுமாரி. ராஜாமணி பிக்சர்ஸ் பட நிறுவனம் குங்குமம் என்ற படத்தை கிருஷ்ணன் பஞ்சு டைரக்ஷனில் தயாரித்தது. இந்த படத்தில் சிவாஜி கணேசன், எஸ்எஸ்ஆர் ரங்காராவ், எம் பி ராஜம்மா, நான் எல்லோரும் நடித்தோம். இதில் நான் சிவாஜி கணேசனை காதலிக்கும் கதாபாத்திரத்தில் நடித்திருந்தேன். அடுத்து ஏஎல்எஸ் புரொடக்ஷன் தயாரித்த சாந்தி என்ற படத்தில் சிவாஜி கணேசன், எஸ்எஸ்ஆர், நான், எம் ஆர் ராதா ஆகியோர் நடித்தோம். டைரக்டர் பீம்சிங். இந்த படத்தில் சிவாஜி கணேசனுக்கும் எனக்கும் முதல் இரவு காட்சி. அந்த காட்சியில் முதல் இரவு நடக்கக்கூடாது என்பதற்காக என் புடவை எரியும் விளக்கில் போட்டு புடவை எரிய ஆரம்பித்ததும் முதல் இரவு அன்று இப்படி நடந்தது அபசகுணம் என்று காரணம் காட்டி சிவாஜி கணேசன் முதல் இரவை தள்ளி வைத்து விடுவார். நான் பயந்துவோ என் கையால் அதை கசக்கி தீயை அணைத்து விட்டேன். இதனால் என் கையில் தீக்காயம் ஏற்பட்டு நான் துடித்து போனேன். உடனே சிவாஜி மருந்து வாங்கி வர சொல்லி அவரே என் அருகில் அமர்ந்து தீக்காயத்திற்கு மருந்து தடவினார். இந்த மனிதாபிமானத்தை இன்றும் என்னால் மறக்க முடியவில்லை. படம் நன்றாக ஓடியது. டெல் பிக்சர்ஸ் நிறுவனம் பீம்சிங் டைரக்ஷனில் எடுத்த படம் பச்சை விளக்கு. இந்த படத்தில் சிவாஜி கணேசன், ஜெசசார், எம் ஆர் ராதா, ரங்காராவ், சௌகார் ஜானகி, புஷ்பலதா, நாகேஷ் ஆகியோர் நடித்தோம். ஒளிமயமான எதிர்காலம் என் உள்ளத்தில் தெரிகின்றது என்று பாடுவார். குங்கும சிமிழி குடும்பத்தின் விளக்கே, குளமகளே வருக, எங்கள் கோவிலில் வாழும் காவல் தெய்வம் கண்ணகியே வருக என்று அந்த பாட்டில் வரிகள் வரும். அன்றே சிவாஜி கணேசன் என்னிடம், விஜய் நீ வருங்காலத்தில் கண்ணகியாக நடிப்பாய் என்றார். அவர் என்னை வாழ்த்தி பச்சை விளக்கு காட்டினார் என்றே நினைத்தேன். கலைவுலகின் ஜாதி மத வேதமற்ற கடவுள் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களின் தீர்க்க தரிசன வாழ்த்து என்னை கண்ணகி கதாபாத்திரத்தை செவ்வனே செய்ய வைத்தது. பச்சை விளக்கு படம் திரையிடப்பட்ட எல்லா இடங்களிலும் வெற்றி கொடி நாட்டியது. வணங்காமுடி படத்தின் மிக உயரமான கட்டவுட்டின் மூலம் தமிழ் சினிமா விளம்பர வரலாற்றிலும் சிவாஜி ரசிகர் மன்றத்திலும் நீங்கா இடம்பெற்றவர் மோகன் நாட் மோகன். நடிகர் திலகத்தின் மேல் உயிரையே வைத்திருந்தார். அது இன்றும் அவருடைய குடும்பத்தில் மூன்றாம் தலைமுறை வரையிலும் தொடர்வது சிறப்பு. அவருடைய சொந்த பேனரான ராஜாமணி பிக்சர் சார்பில் தயாரிக்கப்பட்டு வெளிவந்த பாசமலர் உலக புகழ் பெற்று வரலாற்றில் இடம்பெற்றது. அதனுடைய பிரம்மாண்டமான வெற்றி அந்த நாட்களில் மக்களிடையே மிகவும் பரபரப்பாக பேசப்பட்டது. அதனுடைய தொடர்ச்சியாக நடிகர் திலகத்தை வைத்து அடுத்த படம் தயாரிக்க திட்டமிட்டார் மோகன். இயக்குநர்கள் கிருஷ்ணன் பஞ்சு இரட்டையர்கள் இயக்க விறுவிறுப்பான மர்ம நாவலாக அமைந்த கதை படமாக்கப்பட்டு குங்குமம் என்று பெயரிடப்பட்டு வெளிவந்தது. படத்தில் பல சிறப்புகள் அமைந்தன. 1962 அமெரிக்க அரசின் அழைப்பை ஏற்று நடிகர் திலகம் அமெரிக்க விஜயம் மேற்கொண்ட போது அங்கு பல இடங்களுக்கு சென்று திரையுலக நாடக மற்றும் வானொலி அறிவியல்களை பற்றி கண்டும் கேட்டும் அறிந்து கொண்டார். அவ்வாறு அவர் அங்கு சென்ற பல இடங்களில் எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் அணிவகுக்க குங்குமம் படத்தின் டைட்டில் காட்சிக்காகவே மக்கள் திரையரங்குக்கு வருகை தந்தனர். நீண்ட இடைவெளிக்கு பிறகு என்று சொல்வது போல் நடிகர் திலகம் பெண் வேடமிட்டு நடித்ததும் இந்த படத்தில்தான். இதுவும் இன்று வரை ரசிகர்களால் சிலாகிக்கப்படும் காட்சியாக உள்ளது. விஜயகுமாரி நடிகர் திலகத்தின் ஜோடியாக நடித்தாலும் புதுமுகம் சாரதாவின் இளமை தோற்றமும் ஈடுகொடுத்து நடித்த சிறப்பும் ரசிகர்களிடம் நல்ல வரவேற்பை பெற்றன. பாடல்களை பொறுத்தவரையில் ஒரே ஒரு பாடலை தவிர மற்ற அனைத்தும் கவியரசர் கண்ணதாசன் எழுதிய பாடல்கள். ஒரே ஒரு பாடல் கே வி மகாதேவன் என்ற பெயர் இருக்கும் வரை பாடப்படும் பாடல். எஸ் ஜானகி அவர்களுக்கு சிங்காரவேலனே பாடலுக்கு பிறகு மிகப்பெரிய அளவில் புகழ் தேடி தந்த பாடல் தொலைக்காட்சிகளில் அன்றாடம் ஏதாவது ஒரு சேனலில் ஒளிபரப்பாகிக் கொண்டே இருக்கும் பாடல். தொலைக்காட்சி பாட்டு போட்டிகளில் போட்டியாளர்களால் தவறாமல் பாடக்கூடிய பாடல். இப்படி பல சிறப்பு பெற்ற பாடல் சின்னஞ்சிறிய வண்ணப்பறவை. இந்த பாடலை இயற்றியவர் பஞ்சு அருணாசலம் அவர்கள். பாடகர் திலகம் டி எம் சௌந்தரராஜன், இசையரசி சுசீலா இவர்கள் இணைந்து பாடி திரையிசை திலகம் கே வி மகாதேவனின் இசையமைப்பில் காலத்தை வென்று நிற்கும் அட்டகாசமான பாடல் தூங்காத கண்ணென்று ஒன்று. இந்த பாடலின் பாதிப்பில் ஒரு படத்துக்கு தலைப்பாகவே இந்த பலவி பயன்பட்டதில் இருந்து இதனுடைய சிறப்பை உணரலாம். வித்தியாசமான ஒளியமைப்பில் இனிமையாக ஒலிக்கும் வீணையுடன் தொடங்குகின்றது பாடல். பின் வயலின் தொடரும் போது மாருதி ராவின் கேமரா மெல்ல நாயகியை நோக்கி செல்கின்றது. இயக்குநர்களின் இசை ரசனை இந்த பாடல் முழுவதும் தெரிகின்றது. அதற்கு உதாரணமாக கிடாரின் தாள லயத்துக்கு ஏற்ப
நாயகி ஊஞ்சலாடுவதாக அமைத்திருந்தார்கள். நாயகி பல்லவியை பாடுகிறாள், தூங்காத கண்ணென்று ஒன்று. நாயகியின் பல்லவி முடிகின்றது. ரசிகர்களின் ஆரவாரம் ஆரம்பிக்கின்றது. இப்போது பக்கவாட்டில் பார்த்தவாறு பாடத் துவங்குகிறார் நடிகர் திலகம். பாடியவாறு மிகவும் நளினமாக மெதுவாக முகத்தை இடப்புறம் திருப்பி நேர்பார்வையில் பாடுகிறார். கைகள் கட்டிக்கொண்டிருக்கும் அளவை பாருங்கள். தான் மாறு வேடத்தில் நடிப்பதற்காக ஏற்றிருக்கும் அந்த ஆசிரியர் வேடத்திற்கு உரிய மரியாதையை அந்த கை கட்டுதலில் கொண்டு வருகிறார். தந்தாயே நீ என்னை கண்டு என்ற வரிகளின் போது காலை கீழறுக்கி மீண்டும் இடப்புறம் திரும்பும் ஒய்யாரம். கை கட்டுதல் அப்படியே உள்ளது. இப்போது நாயகி பாட இவர் பார்வையாளர் திசையில் நம்மை பார்த்த கோணத்தில் நடந்து வரும் கம்பீரம், ஆகா உடனே உதட்டை பிரிக்காமல் ஒரு புன்முறுவல், அதை பார்த்துக் கொண்டே இருக்கலாம். 1.4 வினாடிகளில் இந்த வசீகரம் இடம்பெறுகிறது. இப்போது அவர் முன்னால் அதே கம்பீரத்துடன் நடக்க காமரா பின்தொடர்கின்றது. நாமும் தான் கதவை திறகிறார். கட். இப்போது இந்த 1.11 வினாடியில் அந்த ராட்சச ஸ்டைல் கலைவாரம் துவங்குகின்றது. கதவை திறக்கிறார். முற்றாத இரவொன்று நான் வாட என்ற வரிகளை பாடும்போது அந்த உடம்பை ஸ்டைலாக ஆட்டியவாறு நடந்து வரும் அழகு மறக்க முடியாத கதையொன்று. முடியாத கதையொன்றை நீ பேச. இந்த வரிகளின் போது குனிந்து கைகளை கட்டை மேல் வைத்து அவளை பார்க்க முற்படும் போது எதற்கு தேவையில்லாமல் ஆசைகளை வளர்த்துக் கொள்கிறாய், விட்டுவிடு என சொல்லும் பொருளில் தன் பார்வையை வீசுவது. ஸ்டைலின் உச்சகட்டமாய் இடது கையை முகவாய்க்கட்டை அருகில் கொண்டு செல்லும் அழகு, பூவோடு சேர்ந்து மணக்கும் நாரை போல புதுமுகம் என்ற பதட்டம் சிறிதும் இன்றி நாயகி சாரதா அதே ஸ்டைலில் அட்டகாசமாக தன் உணர்வை இசையரசியின் ஜீவனுள்ள குரலில் வெளிப்படுத்துகிறார். அடுத்த பல்லவி தொடங்க நாயகிக்கு பதிலாக இவர் பாடுகிறார். தீராத விளையாட்டு திரை ஓட்டு விளையாடி நாம் காணும் உலகிங்கு ஒன்று. இந்த வரிகளில் உள்ள உள்ளர்த்தத்தை கூட தன் விழிகளாலேயே அதுவும் அந்த கண்ணாடியை தாண்டி நமக்கு உணர்த்தும் உச்சகட்ட நடிப்பினை அளிக்க இவர் ஒருவரால் தான் முடியும். இந்த இடத்தில் ஒளிப்பதிவாளர் மாருதிராவை நாம் கண்டிப்பாக பாராட்டியே ஆக வேண்டும். இந்த பாடலில் திரை இசை திலகத்தின் உத்தி மிகவும் பாராட்டுக்கு உரியது, புதுமையானதும் கூட. பாடலின் இனிமை, பாடல் வரிகளில் உள்ள ஆழம் இவற்றுக்கு முக்கியத்துவம் கொடுத்து சரணத்துக்கும் பல்லவிக்கும் இடையே மிகச்சிறிய நேரமே, சில வினாடிகளே இடை இசை இடம்பெறுகின்றது. அதுவும் பெரும்பாலும் வீணை வயலின் புல்லாங்குழல் மட்டுமே. அடுத்து சூப்பரோ சூப்பர், வெகு தூரம் நீ சென்று நின்றாலும் விழி மட்டும் தனியாக வந்தாலும் என்று முதன்முறை பாடும்போது ஸ்டைலாக நடந்து வந்து அமர்வது, கண்ணாடியை கலட்டுவது, கண்ணை துடைப்பது. இரண்டாம் முறை பாடும்போது அதே உணர்வு வேகத்துடன் அப்படியே ஒருக்களித்து சாய்வது. வலதுகை படுக்கையில் ஊன்றிக்கொள்ள இடதுகை ஒரு பிரேமை மட்டும் பிடித்துக் கொள்கின்றது. இதை தொடர்வது இன்னும் அட்டகாசம். ஒரு கையில் அந்த ஒரு பிரேமை பிடித்து ஸ்டைலாக ஆட்டியவாறு ஒஞ்சாரமாக படுத்திருக்கும் அந்த போஸில் அவர் பாடும்போது நாம் எங்கோ போய் விடுகிறோம். அதுவும் அந்த விழி மட்டும் தனியாக வந்தாலும் என்கிற வரியை பாடும்போது கண்ணாடி இப்படியும் அப்படியும் அசையும் போது அந்த கண்ணாடியை கூட ரசிக்க வைத்து விடுகிறார் மனிதர். கண்ணாடிக்கும் உயிர் கொடுக்கும் மனிதர் இவர் மட்டும்தான். தொடர்ந்து நாயகி சரணத்தை முடித்து வைக்க இறுதியாக பல்லவி தொடங்குகின்றது. ஒரு கழிப்பில் இருந்து எழுகிறார், மேஜிக் கருவில் செல்கிறார், விக்கை கலட்டுகிறார். விக்கை கலட்டினால் பார்க்க சகிக்காது என்பார்கள். ஆனால் இவரோ விக்கை கலற்றியவரது இன்னும் அழகாக அளவோ காட்சியளிக்கிறார். பாடல் முடிகின்றது. ஆனால் நாம் இன்னும் அதிலிருந்து மீளவில்லையே. கைதானாக இந்த பாடல் காட்சியை ரீப்ளே செய்யும் வகையில் கிளிக் செய்கின்றது.